பிரைஸ் அலார்ட் அப்பா வீடு கிச்சன் தஞ்சாவூர்ல இருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போறது இட்லி தோசை. இதுக்கான ஒரு சைட் டிஷ் தான். இது வந்து நம்ம வதக்கெல்லாம் தேவையில்லை. தக்காளி வெங்காய சட்னி, தக்காளி வெங்காய சட்னி. இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், என்ன வெங்காயம், பெரிய வெங்காயமா, ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி ரெண்டு எடுத்திருக்கிறேன். பட்டை மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன். உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம வந்து இது வதக்கவெல்லாம் தேவையே இல்லை, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்து வந்து எப்படி செய்யறது நான் காட்டுறேன். வெங்காயம், ரெண்டு வெங்காயம் நான் அதை தோலை உரிச்சிட்டு கழுவி கட் பண்ணியிருக்கேன். அதையும் அப்படியே வதக்க வேண்டாம், அப்படியே இப்படி ராவாவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும், ரெண்டு தக்காளி, ஏன்னா அதையும் கழுவி சுத்தம் பண்ணி அரைஞ்சி எடுத்துருந்துருக்கேன். அதையும் நம்ம அதில் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பட்டை மிளகாய் அஞ்சு மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதையும் கழுவிக்கங்க, கழுவி சுத்தம் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். அப்படியே அரைச்சிட வேண்டியதுதான், வதக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ தக்காளி, வெங்காயம், பட்டை மிளகாய், உப்பு சேர்த்து இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா தக்காளியிலையும் வெங்காயத்துலேயுமே உங்களுக்கு நீர் சத்து இருக்கும். அதுவே உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துடும், இந்த கன்சிஸ்டன்சில வந்துடும். இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தவா காயட்டம், கொஞ்சம் சட்டி காஞ்சோடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் கொஞ்சோண்டு, கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டால் போதும். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். நல்லா வெடிக்கட்டும். பொரிஞ்சோன்னே கருகப்பில்லை, வேறு எதுவுமே தேவையில்லை. கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு உளுத்த பருப்பு போட்டு அது வெடித்தோன்னா கருகப்பில்லை, வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. ரொம்ப இது நல்லாயிருக்கும். அடுப்புலையும் அதிகமாக வைக்க வேண்டியதில்லை. இது கருகு பொரிஞ்சிருச்சு, நல்லா பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டேன். சிம்மில் தான் அடுப்பு வச்சுருக்கேன். இப்போ இந்த சட்னியை சேர்த்துறேன். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது அடுப்பில் எல்லாம் கொதிக்க தேவையில்லை. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டோம்னா அந்த எண்ணெய் சூட்லேயே அந்த பாத்திரமும் சூடாக இருக்கும். அந்த சூடே போதுமானது. அடுப்பை ஆனால் ஆஃப் பண்ணிடணும். தாளிச்சிட்டாலே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அது பச்சையாக தான் இருக்கணும். இந்த பாத்திர சூட்லேயே அது இருக்கும். அவ்வளோதான், இவ்வளோதான் அந்த சட்னி. இதை நீங்கள் ரொம்ப சுலபமாக வேலைக்கு போகிறவங்களுக்காக தான் நான் இதை காட்டுறேன், பேச்சுலர்ஸ்காரங்க காட்டுறேன். இதை நீங்கள் வேலைக்கு போகும்போது ஈஸியாக அது செஞ்சிடலாம். வதக்க தேவையில்லை, அடுப்புக்கிட்ட நீங்கள் நிற்க தேவையில்லை. உடனடியாக செஞ்சு நீங்கள் ஆஃபீஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக தான் இதை நான் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் ஈஸியானா ஒன்று டேஸ்ட் கம்மியாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த சட்னியை செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வீட்டில் இதை செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். செஞ்சு சாப்பிட்டு உங்களுடைய இது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன ப்ரேயர் உங்களுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் இப்போ நான் பண்ணுறேன். என்னோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க உங்களுக்கு பிரியம் இருந்தால் என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. ஓகேவா? அப்பா பிதாவே, உம்மை சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, துதிக்கிறோம் பா, துதிக்கிறோம் பா. துதி கன மகிமை யாவற்றையும் உம்மைக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலுமாய் கூட ஆண்டவரே,
எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆண்டவரே 525 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் உமது கரத்திலே தந்து ஜெபிக்கிறேனப்பா ஆண்டவரே. என்னென்ன தேவைகள் என்னென்ன வேண்டுதலுக்காக என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு அந்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே ஆசீர்வச்சு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ஓடி வந்து உங்களுக்கு நன்றி கூற உதவி செய்யுங்க ஆண்டவரே. நோயின் பிடியில கூட இருந்து யாரும் வலியெல்லாம் கைவலி கால்வலி கழுத்து வலி முதுகுவலி அது மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்ணுல பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சருமத்துல ஆண்டவரே நமச்சல் அந்த அரிப்பு அது மாதிரியான தோல் நோயினால பாதிக்கப்படுற பிள்ளைகளை உமது கரத்திலே தருகிறேன். சளி இருமல் ஜுரம் அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்காக இன்னும் இந்த கொரோனா வைரஸ்னால ஆண்டவரே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. அந்த சிம்டம்ஸ் இருக்குன்னு சில பேர் பயந்துட்டு இருக்கவங்களுக்காகவும் ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். திருமண காரியத்தை காத்திருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. நல்ல செய்திகளுக்காக காத்திருக்கவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் சிறு வியாபாரிகள் ஆண்டவரே இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிற நர்ஸுங்க டாக்டர் இன்னும் மருத்துவ தொழிலாளர்கள் ஆண்டவரே இன்னும் துப்புரவு பணியாளர்கள் காவலர்கள் அந்த மாதிரி இன்னும் வெளி தேசத்துல இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் விசேஷமா உமது கரத்தில் தந்து ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க சந்தோஷமாவும் சமாதானமும் ஆண்டவரே கூடி ஒன்றிணைந்து வேலை பார்க்க வேலை பார்க்கிற இடத்திலும் ஆண்டவரே நல்ல சமாதானத்தோடு நல்ல நண்பர்கள் கிடைக்க தேவன் தாமே உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷமா உமது கரத்தை தருகிறோம்ப்பா ஆண்டவரே. நீர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வச்சு தந்து ஆண்டவரே இந்த என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஓடி வந்து உங்க பாதத்துல நன்றி சொல்ற ஒரு தருணங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய அன்பை உணர்ந்து கொள்ற பாக்கியத்தை அவங்களுக்கு நீர் கட்டளையிட்டு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே நீர் ஆண்டவரே நன்றி சொல்ற தருணங்களையும் ஆசீர்வாதத்தையும் ஆச்சரியத்தையும் ஆண்டவரே ஒரு பெரிய அதிசயத்தையும் அவர்கள் காணும்படியாக நீர் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு கோடான கூடிய நன்றிகளையும் துதிகளையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். மரித்து உயிரோடந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜபங்கேலும் அங்கீகரியும் ஆசீர்வதியும் எங்கள் அன்பு நல்ல பிதாவே ஆமேன். உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. இன்னும் அதிகமான சப்ஸ்கிரைபர் எனக்கு வரணும், அப்பதான் நான் நீடிச்சு இதுல இருக்க முடியும். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் எல்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.